ஹிந்தி ஒழிக என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே சமயம் தாய்மொழியையும் விட்டுவிடக்கூடாது என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஒரே மேடையை சினிமா நிகழ்ச்சியாகவும் அரசியல் நிகழ்ச்சியாகவும் நடத்த முடியும் என நடிகர் கமல்ஹாசனின் விக்ரம் திரைப்பட நிகழ்ச்சி நிரூபித்து காட்டியுள்ளது. கமல் நடித்துள்ள விக்ரம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. நடிகர் கமல்ஹாசன், நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின், நடிகர் சிலம்பரசன், இசையமைப்பாளர் அனிருத், இயக்குநர்கள் லோகேஷ், கனகராஜ், ப ரஞ்சித் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தனர். விக்ரம் திரைப்படத்தை தமிழகத்தில் விநியோகம் செய்யும் உரிமையை பெற்றிருக்கும் ரெட் ஜெயன் மூவிஸ் நிறுவன உரிமையாளரும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பேசிய போது, ஓடும் ரயிலில் கடைசியில் ஏறுவதைப் போல விக்ரம் திரைப்படத்தில் கடைசியாக இணைந்தவன் நான் என்றும், நிறைய பேர் என்னிடமே போன் செய்து எப்படியோ கமலை மிரட்டி விக்ரம் படத்தை வாங்கிவிட்டீர்களே என கேட்டனர். நான் அப்படி யாரையும் மிரட்டுகிறவன் அல்ல. மிரட்டினால் அஞ்சுகிற நபரும் கமல்ஹாசன் அல்ல. அவருடைய ரசிகனாக இந்த படத்தை வெளியிட நினைத்தேன் என தெரிவித்தான். உதயநிதியின் பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக மேடையில் கமல்ஹாசன் பேசிய போது, அவர் போன் போட்டு படம் வேண்டும் என கேட்டார், அரசியல் வேறு இது வேறு என்று சொன்னேன், உங்கள் ரசிகனாக படத்தை வெளியிட விரும்புகிறேன் என சொன்னார். தமிழகத்தில் சினிமாவும் அரசியலும் ஒட்டி பிறந்தவை, பிரிக்கவே முடியாது என்றும், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எனக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட நண்பர், நானும் ரஜினியும் தொழிலில் போட்டி போட்டு கொண்டாலும் அதை தாண்டிய நண்பர்களாக இல்லையா, அதே போலத்தான் இதுவும் என்றும், எனக்கு தமிழின் பால் ஏற்பட்ட காதலுக்கு கலைஞரும் ஒரு காரணம், மு க ஸ்டாலின் என் நண்பர், இப்போது உதயநிதியும் என்னுடன் சினிமாவிலும் அரசியலிலும் இருக்கிறார், தாத்தா முதல் பேரன் வரை எனக்கு நட்பு தொடர்ந்திருக்கிறது, இப்போது கிளம்பும் போது கூட நான் சீக்கிரம் கிளம்புகிறேன் என ஏதாவது சொல்ல போகிறார்கள் என்றார் உதயநிதி. அவர் நடித்திருக்கும் நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை அவருடைய தந்தை பார்க்கிறார், அங்கு நீங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறேன் என்றார் கமல்ஹாசன். யாரு எங்க எப்ப விடியல பார்க்க போறாங்கிறது முடிவு பண்றது இயற்கை இல்ல. விக்ரம் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியின் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக இயக்குனர் ப ரஞ்சித்தின் கோரிக்கையும் அதற்கு கமல் அளித்த பதிலும் அமைந்தன. மேடையில் பேசிய ப ரஞ்சித், கமல் சாரை வைத்து மதுரை சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்பது என் ஆசை. அதற்கு காரணம் அவருடைய விருமாண்டி திரைப்படம் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. மதுரை வாழ்க்கை தொடர்பான ஒரு படத்தை எடுத்து அதில் கமல் சார் நடிக்க மதுரையில் ஒரு சம்பவம் பண்ண ஆசை என்றும், மதுரையில் வேட்டி கட்டி கொண்டுதான் நடிக்க வேண்டும் என்றில்லை, கோட் சூட் போட்டுக்கொண்டும் நடிக்கலாம் என ப ரஞ்சித் தெரிவித்தார். ப ரஞ்சித்தின் கோரிக்கை குறித்து மேடையில் பேசிய கமல்ஹாசன், உங்களுக்கு இருக்கும் அதே ஆசை எனக்கும் இருக்கிறது, இருவருடைய ஆசையும் கண்டிப்பாக நடக்கும் என தெரிவித்தது அரங்கில் கூடியிருந்த ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கமல்ஹாசனுடன் இணைவதைப் போலவே நடிகர் சிலம்பரசனுடன் இணைவது குறித்து ரஞ்சித் பேசினார். சிலம்பரசன் குறித்து பேசிய ரஞ்சித், என் படங்களை பார்த்துவிட்டு சிம்பு பேச மாட்டார், என்னுடைய அரசியல் கருத்துக்களை பார்த்துவிட்டு அவ்வப்போது பேசுவார், அவருடன் இணைந்து பணியாற்ற நானும் என்னுடன் இணைய அவருக்கும் விருப்பம் உள்ளது, கூடிய விரைவில் அது நடைபெறும் என எதிர்பார்க்கிறேன் என்று ரஞ்சித் பேசினார். ப ரஞ்சித்தின் கோரிக்கையைப் போலவே நடிகர் விஜய் சேதுபதியும் ஒரு கோரிக்கையோடு மேடையில் ஏறினார். கமல்ஹாசனின் நம்மவர் திரைப்படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்க வந்தபோது கமல்ஹாசனை மிக அருகில் பார்த்த நிகழ்வையும், அதே போல இந்த படத்தில் கமலோடு நடித்த உணர்வினையும் ஒப்பிட்டு பேசிய விஜய் சேதுபதி, கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் உண்டு, ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களோடு நடித்து விட்டேன், அடுத்து உங்கள் இயக்கத்தில் நடித்து விட வேண்டும் என ஆசையாக உள்ளது என கோரிக்கை வைத்தார் விஜய் சேதுபதி. என் சரக்கு என் கையில கிடைச்சுன்னா உன் கவர்மெண்ட்ல நான் வரத்தேன். ஆனால் கமல்ஹாசன் பேசிய போது விஜய் சேதுபதியின் இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கவில்லை. விஜய் சேதுபதி பேசிக் கொண்டிருந்த போது சிம்புவின் ரசிகர்கள் எஸ்டிஆர் என கத்திக்கொண்டே இருந்ததால், சிம்பு நல்லா இருக்கீங்களா, மாநாடு நல்லா இருந்தது, உங்கள் ஆடை நன்றாக இருக்கிறது, இனியாவது அமைதியாக இருங்கள் என ரசிகர்களை நோக்கி பேசினார். ஆனால் நடிகர் சிலம்பரசன் மேடை ஏறிய போது மலையாளத்திற்கு பகத் ஃபாசில் என்றால் தமிழுக்கு விஜய் சேதுபதி என்றும்,
மற்றவர்களிடம் என்ன கத்துக்க முடியும் என யோசிப்பவர் விஜய் சேதுபதி என்றும் பெருமையாக பேசினார். விக்ரம் திரைப்படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் மேடையில் பேசிய போது கமல்ஹாசனின் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு அவர் வெளியே வந்து கையசைக்க மாட்டாரா என பார்த்து கொண்டிருந்த காலத்தையும் இப்போது அவருக்கு ஆக்ஷன் கட் சொல்லி இயக்கியிருக்கும் காலத்தையும் நினைத்து நெகிழ்ச்சி அடைந்தார். இறுதியாக நிகழ்ச்சியில் பேசிய கமல்ஹாசன், கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு என் திரைப்படத்தின் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எனக்கு மிதமிஞ்சிய புகழை மக்கள் கொடுத்துள்ளனர். எனவேதான் நான் நடிக்க வேண்டியதாயிருக்கிறது. பான் இண்டியா நம்பர் 1 நம்பர் 2 என்றெல்லாம் பேசுகின்றனர். லோகேஷ் கனகராஜை போல நானும் எம்ஜிஆர் சிவாஜி வீட்டில் போய் நின்றவன்தான். ஒன்றுமே இல்லாமல் வந்தவர்களுக்கு எது கிடைத்தாலும் பெரிய விஷயம்தான் என்றார். மேலும் விக்ரம் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்துக் கொடுத்ததற்காக நடிகர் சூர்யாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட கமல்ஹாசன் தொடர்ந்து மேடையில் அரசியல் பேச தொடங்கினார். அப்போது விக்ரம் திரைப்படத்தில் வரும் 3 முகங்கள் தான் உண்மையான சினிமா என்றும், பன்முகத்தன்மைதான் இந்தியாவிற்கு அழகு, எல்லோரும் சேர்ந்து கைகோர்த்தால்தான் இந்தியா, இதற்காக ஹிந்தி ஒழிகை என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வேண்டுமென்றால் ஹிந்தி கற்றுக்கொள்ளட்டும், சைனீஸ் மொழியை கூட கற்றுக்கொள்ளட்டும், எனக்கு இன்னொரு மொழி ஒழிகை என்று சொல்வதில் உடன்பாடு இல்லை என்றும், அதே சமயத்தில் தாய்மொழியையும் விட்டுவிடக்கூடாது, என் பணி தமிழ் வாழ்கை என்று சொல்லி கிடப்பதுதான், தமிழுக்கு ஆபத்து என்றால் அப்போது எதிர்க்கவும் நான் தயங்க மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் தமிழ் மொழியை விட்டு கொடுக்க கூடாது, இங்கு வந்திருக்கும் ரசிகர்கள் கை தட்டுவதோடு தமிழுக்காக என்றால் ரத்தமும் கொடுப்பவர்கள் என கமல்ஹாசன் பேசியது அவருடைய சினிமா மற்றும் அரசியல் பணி என அனைத்துக்குமான இடமாக மாறியது. கமல் நடித்துள்ள விக்ரம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு நடிகர் விஜய் சேதுபதியுடன் வந்த நபரிடம் பாஸ் இல்லாததால் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விக்ரம் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விஐபி நுழைவாயில் வழியாக நடிகர் விஜய் சேதுபதி தனது காரோடு உள்ளே சென்ற போது அவரோடு மற்றொருவரும் உள்ளே செல்ல முயற்சித்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த காவலர் அவரை தடுத்து நிறுத்தினார். இதனால் காவலருக்கும் அந்த நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது தள்ளுமுள்ளாக மாறியது. பின்னர் அவர் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டார். நடிகர் கமல்ஹாசனின் விக்ரம் படத்தின் பத்தல பத்தல பாடலில் உள்ள மத்திய அரசை விமர்சிக்கும் வரிகளை நீக்க கோரி சமூக ஆர்வலர் ஒருவர் ராஜ்கமல் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள விக்ரம் படத்தின் பத்தல பத்தல பாடல் வெளியானது. கமல் எழுதி பாடியுள்ள இந்த பாடல் மத்திய அரசை திருடன் எனவும் சாதிய ரீதியாக பிரச்சனைகளை தூண்டும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி இந்த வரிகளை நீக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் ஒருவர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மேலும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.